முதலிருந்து படிங்க. ஆதியாம்பழகையூர் அம்மையப்பன் திருக்கோவில் சூரிய குலத்தால் பூஜை செய்ய சுந்தர குலத்தால் திருநடனமாட இருவேரும் காதலித்த விளைவினால் ஈருயிர் பிரிய மறுபிறவி இறைவனால் அமைக்கப்பட்டு இல்லுலகம் காக்க நமக்கு எதிரே அமர்ந்திருக்கும் இசைக்கு அம்மா உன் திருவடிக்கு நாங்கள் சரணம் அது செய்யும். பழகையூர்னு சொல்லக்கூடியது கொங்கு நாட்டில் இருக்கும். இந்த இங்க இருக்க ஒரு பழக ஒரு அது இல்லை கொங்கு நாடு. அதுல ஆண்டவங்க 70 வீட்டு பிள்ளைவாரு சைவ பிள்ளைகள். சைவ பிள்ளை அங்க கடைத்தெருவு கழனி அவங்க பிள்ளைமாறு பிராமணன் பிள்ளைமாறுனா கோயில் இல்லாம இருக்க மாட்டான். பிராமண குடி இருந்ததுன்னா கண்டிப்பா சிவன் கோயில் இருக்கணும், பெருமா கோயில் வச்சிருப்பான். பிள்ளைமாறும் சத்தியம் வச்சிருப்பான், இல்ல பெரிய நாயகனை வச்சிருப்பான், ஏதாவது ஒரு கோயில் உள்ளோம். அங்க இருக்கிறது அம்மையப்பன் கோயில் சத்தியம் சிவனும். அதுக்கு ஆறு கால பூசை தினமும் நடக்கணும். அம்மையப்பன் கோயில் சத்தி சிவனுடைய கோயில்னா உலகத்துல செல்வங்களை அள்ளித்தரக்கூடியதே சிவ ஆலயங்கள் தான். இப்ப அவர் சொல்வார் பாடினவர், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் பூரா செல்வத்தை தமிழ்நாடுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய இடம். அதனால சிவன் கோயிலெல்லாம் பராமரிப்பு நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்வார். அந்த சிவன் கோயில ஏகப்பட்ட வசதி இருக்கு, தங்க ஆபரணங்கள் அதெல்லாம் நிறைய. அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணவன் வேத குலத்தான் பிராமணன், அந்த பேர் நம்பியான். நம்பியான் அவனுக்கு மிச்ச பூஜை நிறப்பூஜை படி இதெல்லாம் ஒப்பு செய்து கோயிலுடைய அனைத்து பொறுப்பையுமே நம்பியாங்க. இப்போ சஞ்சி கோயிலில் பூஜை பண்ணுறாருனா அந்த கோயில் சாவியார்கிட்ட இருக்கு, பூஜாரி பூஜாரி கையில் தான் இருக்கும். அதுதானே சொல்லாரு, கோயிலுடைய பொறுப்பு அத்தனையும் அவங்க இருக்கும். 600,000 பொண்ணுடைமை அம்மையப்பன் கோயில் இருக்கு, அது பாதுகாப்பு காலில் நடக்கும். அக்காலத்தில் கோயில் சிவன் கோயில் பிரம்மா கோயில் காளி கோயில் கணபதி கோயில்னா அங்கு இந்த பூஜைகளெல்லாம் முடிஞ்ச உடனே கோயிலுக்குண்டான நைவேத்தியங்களை தான் பரிமாறி மக்களுக்கு கொடுத்துருக்கோம். கோயிலுடைய நிர்வாகிகள் தாரதாரு தர்மவர்த்தா மணியாரம் பிள்ளை பூசாரி இவங்கெல்லாம் இருந்து கொஞ்ச நேரம் இந்த கோயிலில் ஆலயத்தில் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி அந்தந்த ஆலயங்களில் தாசிமார்கள் வந்து ஆடுவார், டான்ஸ் ஆடுவாங்க. இவன் கோயில் தர்மவர்த்தானா இருந்து பாப்பா, சில கோயில் தர்மத்தான் தாச்சுக்கிட்டு ஆடுத்த பார்த்து தான் அவங்க போயிருவான், சில கதமாக தாச்சுக்கிட்டாலும் போயிடுவான், அது வேற வழி. இப்படி ஆடுகிறவா மாறுகள் தாக்கலவி சிவகாமியினுடைய மகா தலைமகா லட்சுமி. லட்சுமிக்கு முன்னால் பிறந்தவன் திருக்கண்ட நட்டுவன் நட்டுவான், சரி அவன் தான் மிருதங்கவாசி மிருதங்கம் நட்டுவாங்க. இவன் ஆடுவா ஆடுவா, இது கோயில நடக்கும் நடக்கு நடக்கு. பூஜைலாம் முடிஞ்சு உச்சகால பூஜை முடிஞ்ச உடனே கோயிலுடைய பெரிய பெரிய நிர்வாகிகள் எல்லாம் கூடியிருக்க பொதுமக்கள் பார்வைக்கு தாசி வந்து ஆடும். ஆனால் கோயிலில் முதல் பூசாரியா அம்மையப்பனுடைய ஆயங்கீரத்தை தொட்டு பூஜை பண்ணக்கூடியவனுக்கு இந்த பெண்முகம் உதவாது, அவன் இந்த கலையில நசிக்கப்படாது நசிக்கக்கூடாது, அவன் கவனமாக அதுக்கு கௌரவமாக இருக்கும். ஆண் சங்கீதம் பாடுதானா அதை கேளு, கும்பலாட்டத்தை நீ போய் பார்க்கணும் அவனுக்கு பார்க்கறதுக்கு அருமதி உண்டா கிடையாது. நீ யாருக்கு பணிவிட செய்த அம்மை அம்மனுக்கு அந்த நம்பியான் நான் கோயிலுடைய பணிவடையை முடிச்சுட்டு கதை அடைச்சி சாதியை கீழே சொருவி பூஜை பொட்டி எடுத்துட்டு வரவான், எங்கள்
ஆயிரங்கால் மண்டபத்தில் நாட்டியம் நடக்கும். நடக்கும். இவன் போயிட வேண்டியதானே நாட்டியம். லட்சுமி நல்லா ஆடுவான்னு சொன்னாங்களே, நாமளும் போய் பார்க்கமா இல்லைங்க. ஆனா நாம பாக்குறது அடுத்தவங்க தெரியக்கூடாது. தெரியக்கூடாது, கள்ளத்தனமா பாக்கணும். எது ஒரு கல்ச்சூர் மரபு இல்லைன்னு பார்க்க சாஜி பார்க்க சாஜியினுடைய அழகும் முகப்பாவனை பார்த்த உடனே இப்ப உள்ளத்துல எண்ணங்கள் கிட்ட கவனம் பெற கவனம் பெற சாஜி வேணும் கொண்டு கல்ச்சூர் ஆக்கி பிடிச்சிக்கிட்டான். சரி சரி. இவ ஆடு நல்லா இவ ஆட்டமானது இந்த ஆட்டத்தோட ஆட்டமா சபை பார்த்து தானே ஆடணும். ஒரு பாடகம் பாடுறோம்னா சபையை பார்த்து பண்ணணும், கொஞ்சிக்கிட்டே பண்ணாரு அர்த்தம் இல்லை. சபையை பார்த்து பண்ணாதான் யாரு எதுக்கு ஆசைப்பட்டு இருக்காங்க தெரியும். தெரியும். இவன் ஆடும்போது நாள் சுற்றி பார்க்கும்போது இந்த கல்ச்சூங்கிறதுல நம்ம பேர்ல மயில் கொண்டு இருக்கக்கூடியதை பார்ப்பானாங்க பார்த்துருவான். பார்த்துட்டேன். இவன் பார்த்தவன அவன் பார்ப்பான், அவன் பார்த்தவன இவன் பார்ப்பான். அப்ப அண்ணலும் நோக்க இருவருக்கும் கெமிஸ்ட்ரி ஆயிட்டு கிரியம் ஆயிடுச்சு. ஆட்டம் முடிஞ்சது, கூட்டம் கலைஞ்சது, பெரிய ஆட்கள்லாம் அதிகாரிகள் எல்லாம் எல்லாரும் போயிடுச்சு, மக்களும் போயிடுச்சு. நிக்கிறது யாரு? தாசியும் நிக்காங்க. அப்புறம் தாசி பக்கத்துல போனான். நீ சிவகாமி மகளாம்மா எத்தனையோ பேரும் ஆடிப்பாங்க, எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். ஆனால் உன்ன மாதிரி அழகும் உன்ன மாதிரி பரத கலையும் கட்டுக்கறி ஆட முடியாது. உன் பேரில் எனக்கு தெரியும் ஆகிட்டு அப்படின்னு சொல்ல நான் உன்னோடு வாழணும்னு ஆசை ஆசைப்படுதேன் சொல்ல என்ன ஏற்ற கிடையாது. இப்போ அவ சொன்னா அவ வேசகுலத்தில் பிறந்தவா, அவ அம்மா காசிக்காக கண்டவருக்கு தன்மானத்தை கொடுத்தவா கொடுத்தவா. இவ அப்படி இல்லை, இவ அப்படி வாழறதுக்கு மனமும் கிடையாது கிடையாது. யார் இந்த லட்சுமி? லட்சுமி நம்ம பேர்லையும் வச்ச கொண்டுட்டான். நாமளும் இவரை நாம தேர்ந்தெடுக்கணும். அவருக்கு நாமளும் மனைவிக்கும் அவளுமாக இந்த உலகத்துல வாழணும், வாழப்படாது வாழணும் அப்படின்னு இவன் எண்ணி இங்க வாங்க இந்த இடத்துல வச்சு இதை பேசக்கூடாது. இது சிவாலயம், தெய்வாலயம், அதனால இங்கே வச்சு பேசான்டா. என் பேரில் உங்களுக்கு இச்சே இருக்குமானா நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க. என் வீட்டுக்கு வந்தேன்னா உங்கள் எண்ணம் போல எல்லாம் நிறைவேறும் அப்படின். நான் மறுநாச்சு பார்ப்பான். வீட்டுலேருந்து பணத்தை அடி மட்டும் கட்டிக்கிட்டு நேராக தாசி வீட்டுக்கு போகிறான். தாசியும் என்னை வரவேற்று குடிச்சு போகிறான். இப்போ மார்கழி தாக்களவி சிவகாமி வாசல் இருக்கா பாப்பான பார்த்து பாப்பான பார்த்தவொடனே இவளுக்கு ஆசை. இவன் சாமானியப்பட்டவன் இல்லை, அம்மையப்பன் கோயிலுடைய சொத்து பூரா இவன்கிட்ட தான் இருக்கும். 600,000 பொண்ணுடமையும் இவன் கைக்குள்ள. இதை நம்ம இவன் மூலியமாக நம்ம மகளை வச்சு இவன் மூலியமாக நம்ம கறக்கணும் அப்படின்னு மகளை பக்கத்தில் அழைச்சி நம்பியான் காத்துல விடும்படி வா ஆசை வார்த்தை பேசுறான். மகளே நீ யாரை கூட்டிட்டு வந்திருக்க? இவன் யார் தெரியுமா? கொட்டையிலே பூஜை பண்ணும் குலத்தான் வேதியன், நமக்கு குலதெய்வம் மாதிரி. உன் பேர்ல ஆசைப்பட்டாரா, அனுபவிச்சாரா, உன்னோட வாழ நினைக்காரா, வாழ்ந்துக்கோ. ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லாமல் நீ அவர்கிட்ட பணமோ காசோ ஒன்றும் கேட்டுறாரு. அவர் மனமோல நீ நட, அவர் மனம் இறங்கி தந்தா நம்ம மடி அறிஞ்சி வாங்கலாம். அதுக்கடையில் நம்ம வாங்கினால பணம் கேட்காத அப்படிங்க சொல்றா. நம்பியானுக்கு ஐஸ் வச்சுட்டா ஐஸ் வச்சா நம்பியானுக்கு மேலே உச்சிலிருந்து கால் வரைக்கும் குழந்தைட்டு அவனுக்கு விருப்பம் கிழவியாருந்தாலும் அப்படி பணமே கேட்கக்கூடாதுனால இவ்வளோ தாசி தாசி காட்சிக்காக தன்மானத்தை வித்து காலம் கழிக்கக்கூடியவா? இவன் நம்மளோட பணமே கேட்கக்கூடாதுங்க. இவளுக்கு இந்த நல்ல குணம் இருக்கணும், அவன் மகக்கிட்ட என்ன நல்ல குணம் இருக்காது? எழுதி தாசி கூட வந்தவன் நீ வீட்டுக்கு போ,
நான் என் இல்லத்து வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு தாஜி தலைவாசல் விட்டுட்டு இவன் இல்லத்துக்கு கிளம்புதான். அவன் வீட்டுக்கு கிளம்புதான். இவன் கிளம்புற நோக்கம் கிழவிக்கு தெரியும், சிவகாவிக்கு தெரியும். இவன் போறவன் போ அந்தால போக மாட்டான், அத்தனை வரும் வருவான். இப்ப வந்தது வெறுமடி, அடுத்தால வந்து கனமான மடியோட வருவான். வாரம்னு விடப்படாது அப்படின்னு மகளை வீட்டுக்குள்ள அனுப்பிட்டு அப்பந்தான் இவா நம்பியான வசப்படுத்த மருந்து சேர்க்கா சேர்க்கா. அந்த மருந்து எப்படி சேர்க்கானா, நிச்சயமாகவே நம்பியை நிமிஷத்தில் பறித்திடவே பச்சோந்தினா கோந்தி கைப்பொருள் திப்பிடி பாய்ந்த பிடித்தாள் இது ஒரு கை.